ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி வந்துட்டு மண்டே அன்னைக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், ஐ மீன் சண்டே அன்னைக்கு நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோவில் நாளைக்கான மார்க்கெட், ஐ மீன் மண்டேக்கான மார்க்கெட்ஸில் எந்த மாதிரியான ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, டேட்டாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷனான விஷயங்களை நான் வந்துட்டு சண்டே அன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கான மார்க்கெட், ஐ மீன் எஸ்பெஷலி மண்டேக்கான மார்க்கெட்ஸில் இன்டர்நெட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, எந்த சைடில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட்ஸ் எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸை பற்றி, நம்மளோட கோர்சஸை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான ஸ்பெஷல் இன்ட்ராடே கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன், எஸ்பெஷலி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த கிளாஸஸை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி நீங்கள் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் ஒரு 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 பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பை பண்ணணும், எப்படி அதை சூஸ் பண்ணி எந்த பாயிண்ட்ஸ்லேருந்து ஏற போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது, இதே மாதிரி ஸ்டாக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டடான இன்ட்ராடே விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் வந்துட்டு கவர் பண்ணுவேன். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரும், தொடர்ந்து 5 டேஸ்க்கு உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிற இந்த கிளாஸஸ் ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக நடக்கும், 8 to 9 PM கிளாஸஸ் இருக்கும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஃபர்தராக கைட் பண்ணுறேன். ஸோ ஃபைன், ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நிஃப்டியோட அனாலிசிஸ் கூட மூவ் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸ் எல்லாம் தாண்டி நமக்கு டேட்டா பேஸில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டேட்டா பேசிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஐடா தான் மெயினாக பார்க்குறது. ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ்ஐடா பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி நியூட்ரலிஸ்டாக வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் என்ன தான் நியூட்ரலாக வந்திருந்தாலும் கொஞ்சம் பீரிஷ் சைடில் போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இந்த டேட்டாஸை வச்சு மட்டுமே நம்மளால் வந்துட்டு ஒரு ட்ரெண்டை சொல்லிட முடியாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் நியூட்ரல் கொஞ்சம் பீரி சேல தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால சுத்தமாக நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃபுல்லாக டவுனுன்னு சொல்ல முடியாது, ஃபுல்லாக அப்புன்னு சொல்ல முடியாது, இல்லை கன்சாலிடேஷன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நியூட்ரல் சைடில் பீரிஷாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க, ஒரு மாதிரி சைடுவேஸ் டவுனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இதில் வந்துட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறது. ஸோ இதெல்லாமே ஒரு சைடில் இருக்கணும். நெக்ஸ்ட் திங், நம்ம வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசணும்னா, ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு வந்து நிஃப்டி வந்துட்டு ஒரு கேப் போட்டுருந்துச்சு எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில். ஸோ இந்த கேப் தான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ரொம்ப குரூஷியலான கீ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேப்போட ஐ மீன் அந்த குவார்டினேட்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கேப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஜோன்ஸ் மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இப்போ எஜிஎஸ் நிஃப்டி எங்கே ஓப்பனிங் காட்டுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரௌண்ட் 17,480 கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்ஸில் தான் நமக்கு வந்துட்டு ஓப்பனிங் காட்டுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த கேப்புக்கு ஒரு 30 பாயிண்ட்டுக்கு கீழே இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன், 17,480 ஓப்பனிங் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்ஸ் நாளைக்கு இந்த பாயிண்ட்ஸில் ஓப்பன் ஆனாங்கன்னா, இந்த ரீஜியன் கிட்ட ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப் டு இந்த ஜோன்ஸ் வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட்ஸ் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தாங்க, இப்போ நமக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எஜிஎஸ் நிஃப்டி ஷோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப் டு இந்த ஜோன்ஸ் வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த ஜோன்ஸோட குவார்டினேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் இந்த ஜோன்ஸோட குவார்டினேட்ஸ் அப் டு 17,532 17,580. ஸோ இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு குவார்டினேட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னுடைய மேக்ஸிமம் அப்பர் சைட் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் 17,600 தான். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் 17,600 தாண்டி மார்க்கெட்ஸ் மேலே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஸோ நான் தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பாசிட்டிவ்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அதையே நான் வந்து திருப்பி சொல்கிறேன், 17,600 தான் மேக்ஸிமம் லிமிட். ஸோ அதை தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டப்படும் நாளைக்கான மார்க்கெட்டில் மட்டும் சொல்கிறேன். ஸோ மண்டேக்கான மார்க்கெட்ஸில் என்னுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், 17,600 தான் ஃபைனல் டார்கெட்ஸாக இருக்கும், அதை தாண்டி போகாது அப்படின்னு சொல்லி என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நமக்கு எஜிஎஸ் நிஃப்டி இப்போ காட்டுற மாதிரி ஓப்பனிங் காட்டினாங்கன்னா இந்த சினாரியோ நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதாவது 17,480 ஓப்பன் ஆகி 17,530 ஒரு 17,580 மார்க்கெட்ஸ் திரும்புறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இஃப் இன் கேஸ் ஓவர் நைட்டில் நமக்கு வேறு ஏதாச்சும் பொசிஷன்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை வந்துட்டு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோ கொடுத்தாங்க அப்போனா நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். ஸோ கேப் அப்பா இல்லை கேப் டவுனா ஃப்ளாட் ஓப்பனிங்காக அப்படிங்கிறது நமக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு நம்மளால் கிளியரிங் கட்ட சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் நாளைக்கு காலையில் மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் அது கேப் அப்பா இல்லை கேப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் வழக்கம் போல் வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன், ஃப்ரைடே அன்னைக்கு என்னால் போட முடியல அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன், நான் டெஃபினட்டாக நாளைக்கான மார்க்கெட்டில் நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க
டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இதுதான் ஓவராலாக ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் என்னுடைய ப்ரொடிக்ஷனாக இருக்கும். ஸோ இதை தாண்டி லெவல்ஸ் பேஸ்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ கால் ஆப்ஷன் சைடில் போகலாம், எப்போ புட் ஆப்ஷன் சைடில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் 17,600. ஸோ இதை மார்க் பண்ணிச்சுக்கோங்க. ஒன்ஸ் இதை ப்ளீச் பண்ணிச்சுனா மட்டும்தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு விகரஸான ஒரு அப்பர் சைடு மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட் லைக்லி இதை ப்ளீச் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா செல்லிங் சைடில் போக ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை கட் பண்ணிச்சுன்னா விகரஸாக அப் சைடில் போகலாம். பட் மோஸ்ட் லைக்லி இந்த ரேஞ்சை கட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் டவுன் சைட் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ஸில் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டேட்டா பேஸ்டான என்னுடைய வியூ பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துக்கிட்டதெல்லாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு நம்மளோட குரூஷியல் பாயிண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட்டுக்கும். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 40,835. ஸோ இப்போ இருக்கிற லெவல்னு சொல்லி பார்க்கணும்னா 40,600 இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு அடுத்த ஒரு 200 பாயிண்ட்ஸில் இந்த குரூஷியல் பாயிண்ட் வருது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டியும் சிமிலர் தான், இங்கேருந்து மேலே போகி இந்த பாயிண்ட்டை நமக்கு கட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப்பர் சைட் மூமெண்ட்டாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்ல இந்த பாயிண்ட்டுக்கு மேல போக முடியாம இங்கிருந்து டவுன் சைட்ல திரும்பினாங்க அப்படின்னா நீங்க அந்த பாயிண்ட்ஸ்ல புட் ஆப்ஷன் சைட்ல மார்க்கெட்ஸ்ல நம்ம வந்து மொமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலா பார்க்கணும்னா நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,600 அந்த ரேஞ்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அதுக்கு மேல நமக்கு வந்துட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும் நாளைக்கான மார்க்கெட்ல ஒரு விகரஸான அப்பர் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நீங்க ஒவ்வொரு ரைசிங் மாதிரியுமே நீங்க வந்துட்டு செல்லிங் பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைமில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 40,850 சம்திங் அந்த ரேஞ்சு கிட்ட வருது இல்லைங்களா, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். அதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நம்ம மார்க்கெட்ஸில் புட் ஆப்ஷன் சைடில் நிஃப்டி ஒரு ஐ மீன் பேங்க் நிஃப்டி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் டேட்டா பேஸ்ட் ப்ரொடிக்ஷனாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி நாளைக்கான மார்க்கெட்லேயே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்லேயே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிக்கான விஷயங்கள்லாம் ஓரளவு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மக்கள் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.